പള്ളി എന്നത് അളാസ് അപ്പൊ സാരി പുറകോടെ ഫോട്ടും തലമേർക്കും கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க அனந்த் பிரசன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போகிறோம் புட்டுக்கொத்து தான் செய்ய போகிறோம். புட்டுக்கொத்து வந்து நிறைய சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கு. அவள் என்னென்ன சாமான்ற சொல்லியிருக்க பார்ப்போம். வடிவம் செய்வீங்களா புட்டுக்கொத்து? ஏன் திடீர்னு புட்டுக்கொத்து செய்ய வழிக்கு நீங்கள் எனக்கும் நிறைய நாள் விருப்பம் உண்டு புட்டுக்கொத்து சாப்பிடும். இந்த விருப்பத்துக்காக செய்தாரே இல்லவா பள்ளி நிறைய நாள் ஆசை. அப்போ சரி புறவோட போட்டும் நல்ல உணவாக சாப்பிடுவோம் போட்டு புட்டுக்கொத்து செய்ய போகிறோம். அப்போ எப்படி செய்கிறான்றதப்போ அப்போ மேலே படுவா தேவிங்களோ அது சொல்லல பிழைக்கத்தான் போது பாப்போம். அப்படி வருதுன்ற பிழைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லை பிள்ளைக்காட்டி எங்களை அப்போ டே சாப்பாடு இல்லை. சரி அப்போ ஓகே, அப்படி செய்யறான்ற பாப்போம். புட்டுக்கொத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோதமை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம், அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த கோதமை மாவு வந்து புட்டுக்கு, அப்புறம் வந்து தேங்காய் புட்டுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லீச்சு கோவா, அப்புறம் வந்து கேரட்டு. இது என்ன வேறு இருக்கு எனக்கு கேட்காம இருக்கு பார்ப்போமா. வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இறால், அப்புறம் கணவாய், அப்புறம் உப்பு மஞ்சள் தூள். இந்த புட்டுக்கொத்து எப்படி செய்யறன்ற பார்ப்போம். இதில் வந்து புட்டுக்கு மாவு எப்படி குழைக்கிறன்ற பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு போடுவோம். ஏப்ரல் எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கு. நான் சுத்த மாட்டேன், நக்கால் குடி போட்டாலும் எப்படி வருது இப்படி பதத்துக்கு மாவு நல்லா வடிவரட்ட கையாலும் குழச்சி எடுக்கணும். அது என்ன மாதிரி குழச்சி வருதுண்டு அப்படியே இனி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டு சில்லறை இருக்குல்ல, அந்த நீட்டு சில்லறை கொத்துறாது. ஏன்னு கொத்துறாது? அதான் குட்டி குட்டி புட்டு அவரும் குருணா குருணா புட்டு அவரும் உங்களை நான் எப்போ கட்டின எனக்கு ஒரு பட்டி வாங்கி தர சொல்லி, பட்டி வாங்கி தரதான் இந்த உடுப்பு எல்லாம் அல்லது பட்டி விற்கிற விலை தெரியுமா உங்களுக்கு? வாங்கத்தானே வேணும். அப்படின்னா நீட்டு அப்படி அடக்கமே இருக்கு. புட்டு சாப்பிட்றதே பெரிய விஷயம் பட்டி வர அப்புறம் நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்படி சின்ன சின்ன வடிவாக கொத்தணும் குட்டி குட்டியா. வேண்டுவோம் வேண்டுவோமா? இப்படி இப்படி சின்ன சின்ன கொத்தணும். இப்படி வடிவாக ஒரு மா கட்டி விடாம வடிவாக கொத்தி எடுக்கும். நல்லா கொத்துறீங்களா? நான் கொத்து கடையில் வேலை செய்யறீங்களே இருக்கீங்களே. ஆகல கோபம் இருந்தா புட்டுல குத்தி காட்டலாம். என்ன நிறைய கோபம் இருக்கு போலாம் கிடக்கு உங்களுக்கு. என்ன செய்ய போறீங்களா? என்ன பஞ்சா இருக்கு பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. பஞ்சண்டாக இருக்க என்ன செய்வாங்க? பஞ்சா வந்துட்டு என்ன செய்ய போறோம்? எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவி வச்சிருக்கோம். அந்த தேங்காய் அப்படி வந்து கொட்டுவோம். அவிக்க போறோம். சரி இப்படியே புல்லா வச்சாச்சு.
உண்டா போட்டு பொறிக்கிறேன் நல்லா பொறிஞ்சு என்னாச்சிருந்தாங்க இல்ல ஆறு இப்போ கிட்ட நிற்கிறேன் தெரியாங்கிற பயமாகிற இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிக்கட்டும் பொறிஞ்ச அப்புறம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கனவா என்றாலும் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ வந்து இதை வந்து வடிச்சு எடுக்க போகிறோம் நான் பொறிஞ்சிட்டு நான் பார்க்க முடியா இருக்கு பார்த்த மூக்க துளைக்கிறேன் அப்படி துளைக்கிதோ படிவாதாங்க ரெண்டு புட்டு கொத்து சும்மா தூக்கலாக தான் இருக்க போதும் சரி இனி அடுத்த இதை வந்து இறக்கிட்டு மற்ற செய்யறதுக்கான இதெல்லாம் வைப்பான் சட்டியை வைப்பான் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய சட்டி வச்சுருக்கிறோம் இப்போ வந்து லீக்ஸாக போட்டு இப்போ வதக்கணும் கொஞ்சம் தண்ணித்தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் அடுப்பில் கிடந்து வேகட்டும் எண்ணெய் எப்படியே கப்பா பார்த்தீங்கன்னா லீக்ஸில் இருக்கிற தண்ணித்தன்மை போயிட்டு நீ ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் தேவையானவா வதக்குறதுக்கு கண் இது கொஞ்சம் வதங்குற கேப்புக்குள்ளே நாங்கள் மெற்றதையும் போட்டு வதக்குவோம் கொஞ்சம் வதங்க விடுவோம் இதுக்கெல்லாம் வதக்க போகிறோம் போயிடலாம் சரிதாச்சு இனி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற கோவாவே மிக்க போடுவோம் கோவாவே மிக்கில் போடுவோம் கோவாயம் போட்டு அப்படியே இதே மடுத்து தான் கரெக்ட் அப்படியே வட்டி வச்சிருக்கிற கரெக்டேம் இதுக்குள்ளே சேர்ப்போம் சட்டி பேருந்து போட்டு தானே வட்டி வச்சிருக்க கரெக்டேம் இதுக்குள்ளே சேர்ப்போம் காணும் விட்டு அண்டைக்கு நூடுல்ஸ் செய்து மாதிரி கிடக்குது எங்களுக்கு என்ன பேர் தாச்சி எல்லாம் வேணும் இனி என்ன சேப்பிடமாட்டோம் அப்படியே வட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதுக்குள்ளே போடும் எல்லாம் சேர்ந்து வதம் கட்டும் கொஞ்சம் பொன் கலரில் வரட்டும் அவ்வளோ வேணும் பொன் கலர் வேண்டாம் இதுக்கு மிளகாய் இருந்தால் வரும் போவேன் அவசரப்படிக்காங்க அப்படியே வட்டி வச்சிருக்கிற மிளகாயும் போடுவோம் கொஞ்சமாக போடுவோம் இரவு சாப்பாடு செய்கிறோம் ஓ கொஞ்சம் மிளகாய் போடுவோமே இந்த ஏஞ்சம் அப்புறம் சாப்பிட மாட்டோம் உரைக்குதுன்றாலுவா
கொஞ்சம் மிளகாயம் போட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மதம் கட்டும் பார்த்து காட்டுனுங்க வழியாக இருக்குல்ல எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மதம் கட்டும் இது என்ன அந்த கரஞ்சுண்டல் மாதிரி வதங்கினா அப்புறம் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டீனா ஏன்னா நல்ல வாசம் வருதுன்னா வதங்கிக்க ரம்பை கொஞ்சம் போட்டாங்களா அதுக்கு மேலே ரம்பை இல்லையா மேடம் ஓ அப்படி நான் வெள்ளனை வந்து இதில் முட்டை காட்டையில ரெண்டு முட்டையும் இதுக்குள்ளே சேர்ப்ப முடியாச்சு கணக்க முட்டை சேர்த்தா நல்லா இருக்கும் மேடம் ஒரு முட்டை இப்போ 50 ரூபா இல்லை நாங்கள் ரெண்டு வேண்டி இருக்கோம் வலை பார்த்தா சேர்ப்போம் அடுத்த முட்டையும் அடிச்சு விட்டுவோம் விளாத்துக்கு ரெண்டு முட்டை வெந்தலா தான் கிடக்கேன் திரும்பினா கூட சேர்க்கும்போதே இருக்கலாம் கூட தான் சேர்க்கணும் கூட சேர்த்தா தான் நல்லா இருக்கு அப்படியே என்ன செய்ய போகிறோம் அப்படியே பிரிட்ட வைப்போம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து முட்டையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பொரியட்டும் இப்போ சாப்பிட போன்றதுக்கு தெரியுமோ இதுதான் சாப்பிடணும் 4 மணி ஆகும் போல மதியம் சாப்பாடு அதுதான் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து அப்படியே வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டேண்ணா சரி இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எடுத்து வச்சுக்கிறோம் ஆளையும் இதுக்கு கூட்டி பிரட்டுவோம் அப்படியே ராளையும் கனவாயும் ராளையும் கனவாயும் நல்ல வாசம் பெறதுன்றைக்கு வேறு லெவலாக தான் இருக்கும் போல இருக்கேண்ணா சூப்பராக தான் இருக்கா போதுன்றைக்கேண்ணா அப்படி என்ன செய்ய போகிறோம்டா உப்புத்தூள் போடையில நாங்கள் மறந்துட்டேன்ல கொஞ்சம் உப்பையும் இதுக்குள்ளே சேர்ப்போம் டேஸ்ட்டுக்காக அப்படியே என்ன செய்ய போகிறோம்ண்டு பார்த்தீங்களா அப்படி எல்லாம் கலக்கி போட்டு நீ எடுத்து வச்சுக்க புட்டு நல்லா தூளாக்கி வச்சுருக்குறோம் புட்டையும் இந்த புட்டையும் அப்படியே கொட்டி பிரட்டு நெல்லிய சூட்டோட வச்சு அப்படியே கொட்டுங்க கையில் நோய் இல்லை அப்படியே கொட்டவோ உங்களுக்கு விஷயம்லாங்க சரி ஆ அப்படியே போட்டேன்னு என்ன செய்ய போகிறோம்டா அப்படியே பிரட்டும் ஆ மூக்கத்தில் நல்ல வாசம் வருதுண்ணா ரொம்ப இருந்து தான் ஒரு லெவலாக இருந்துக்கோ மணியாக தான் இருக்கேண்ணா ராடுகள் எல்லாம் மிதக்க மிதக்க ஃபுட்டு வந்து ரெடி கேப்பேன் ஃபுட்டு வந்து ரெடி கொஞ்சம் சட்டிலேருந்து நல்லா பிரேட் உடம்பே அப்படி ஃபுட்டு கொத்து ரெடி கொஞ்சம் மெல்லிய சூட்டில் வச்சுட்டு இப்படி பிரேட் ஆச்சு ஃபுட்டு சுட சுட சாப்பிடணும் சும்மா மெய் மரம் இப்போ சாப்பிடுவோம் சுட சுட இப்போ சாப்பிட போகிறேன் வயலில் மூறுது பார்க்குது சரி எனக்கு இறக்கி இதை ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கிறது ஓகே இதான் ஓகே பார்த்தீங்கன்னா புட்டு கொத்து வந்து ரெடி ஆகிட்டு நல்ல வாசம் பெறுது பார்ப்போம் டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டு ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கையில் தரப்புறீங்களோ நீங்கள் கிழிச்சா போவேன் குடு சுவை சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்றீங்க ஆனால் மணியாக எப்படி இருக்கு திறமை இருக்கு திறமை இருக்கு கனவாயிருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் இணைச்சளவு கூட நல்லா வந்துருக்கேன் ஆனால் அந்த கணவர் ஆளுன்ற விட இந்த நீங்கள் அந்த லீட்ரு கரெக்டுகள்லாம் போட்டிங்க அது இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க இருக்கலாமா சாப்பிட கொண்டே இருக்கலாம் உண்மையிலே புரியா இருக்க டைமில் செய்தாக சாப்பிடவும் போகிறேன் இதில் இருக்க ரஜ்ஜலம் போட்டால் இன்னும் பேர் லெவலாக இருக்கும் எல்லாம் போடணுமெண்ட ஆசை தான் கொஞ்சம் பேசுகிறேன் சரி சாப்பிட்டு கொண்டே இருக்கேன் ரெண்டு மாறி மாறி நல்லா தான் சாப்பிடணும் இருப்போம் அப்போ என்ன என்ன செய்வோம் அமைப்பா முடிப்போம் ஒரு வாய் வைக்கிட உண்மையிலே நல்லா இருக்குது வந்து என்ன சொல்கிறோம் அது உறைப்பும் கம்மியாக இருக்குது எல்லாம் கணக்காக இருக்கு சூப்பராக இருக்கும் ஓ ஓகே விவசாயம் முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முறுக்கா மறக்காம ரைவ் பண்ணி பார்த்துட்டேன்னாங்க கொமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய் Bye.